factorize the following expression using factorize panna solirukanga edupadi appadina indha formula padi vandu idha eludha solirukanga okay va nammalku vandu answer idhu mari irukra answer kuduttaanga nammalku vandu indha question enna abingiradha kandupidikkanum okay va so adhukku etha mari kandupidipom so appa idhu pathinga appadina a cube appdin solittaangala so appa vandu idhu a cube madri eludanum appa 64 vandu edoda cube appadina 4 cube vandu edhu 64 okay va adhaadu 4 into 4 16 16 into 4 vandu evlo 64 okay va அப்போ 4 x க்யூப் வந்துட்டு எதோடது x ஓட க்யூப் தான் x க்யூப் ஓகேவா ஸோ அப்போ இதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ ஃபார்முலா படி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க 3ab² + b க்யூப் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேவா இப்போ பிங்கிறது வந்து என்னது 27 ஸோ 27 எதோட க்யூப் அப்படின்னா 3 க்யூப் தான் வந்துட்டு என்னது 27 3 3s are 9 9 3s are எவ்வளோ 27 ஓகேவா அப்போ 3 க்யூப் வந்து என்னது 97 ஃபார்முலா படி இந்த இடத்துல என்ன இருக்குது ஏவோட ஸ்கொயர் ஏவோட ஸ்கொயர்னா 4x ஓகேவா அடுத்து பிங்கிறது இங்கே என்ன இருக்குது ஸோ இதுதான் பி இதுதான் ஏ ஓகேவா ஸோ அப்போ ஏங்கிறது 4x ஸோ அங்கே போட்டாச்சு பிங்கிறது 3 ஸோ பிங்கிற இடத்துல 3 போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ 4x இந்த இடத்துல வந்து என்னது 3 ஓகேவா ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே போதும் ஈஸி தான் நம்மளுக்கு ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது a+b³ எழுதணுமா அப்போ ஏங்கிறது என்னது 4x + bங்கிறது வந்துட்டு என்னது 3 ஸோ 3³ புரிஞ்சுதான் ஆன்சர் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஃபார்முலா படி முதல்ல பிரித்து எழுதிக்கிட்டீங்க ஏவையும் ஏ க்யூபியும் பி க்யூபியும் கரெக்டாக ஹோல் க்யூபில் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே நம்ம இதை கொண்டு போய் உள்ளார எழுதி நம்ம ஆன்சர் ஈஸியாக போட்டுருவோம் ஓகேவா ஸோ செகண்ட் சமும் கவனிங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 27p³ ஓகேவா ஸோ அடுத்து 8q³ ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஸோ ஃபார்முலா படி முதல்ல எழுதிக்கலாம் ஸோ ஃபார்முலாவில் வந்துட்டு ஆல்ரெடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ a³+3a²b+3ab² + b³ ஓகேவா ஸோ முதல்ல ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா அதாவது இந்த இடத்த கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்துட்டு ஃபுல்லாக க்யூப் பண்ணியாச்சு பி வந்துட்டு பி க்யூப் வந்து எதோட க்யூபு பியோட க்யூப் தான் பி க்யூப் ஓகேவா அப்போ பியோட க்யூப் ஸோ 27 அப்படிங்கிறது எது 3 3s are 9 9 3s are எவ்வளோ 27 அப்படி 3 க்யூப் தான் வந்துட்டு என்னது 27 இப்போ 3p அப்படின்னு எழுதிக்கலாமா இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு 3p அடுத்து பி கண்டுபிடிக்கணுமா 8 வந்து எதோட க்யூப் 2 2s are எவ்வளோ 4 4 2s are எவ்வளோ 8 மொத்தம் 5க்குள்ளே தான் க்யூபு கேட்பாங்க அதை தாண்டி கேட்க மாட்டாங்க அதனால் ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க ஓகேவா ஸோ இதில் ஏதோ அந்த 5ல ஏதோ ஒரு நம்பர் தான் அதுவாக இருக்கும் ஸோ அப்போ வந்து 2 க்யூ க்யூப் வந்து எதோடது க்யூவோட க்யூப் தான் க்யூ க்யூப் ஓகேவா அப்போ ஏக்கு பதிலாக என்னது 3p பிக்கு பதிலாக என்ன 2q ஸோ அதை நீங்கள் இங்கே எழுதி வச்சுக்கலாம் பிக்கு பதிலாக 2q அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம் எழுதிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட இந்த இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 3p 2q 3p இதில் 2q ஓகேவா புரிஞ்சுதா அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது நம்ம ஃபார்முலாவை நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல சென்ஸை போட்டு எழுதி காமிச்சிட்டு ஃபார்முலாவை எழுதி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்முலாவை எழுதணும் ஓகேவா ஸோ என்ன எழுதணும் 3p ப்ளஸில் தானே எல்லாமே இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸு 2q³ ஓகேவா ஆன்சர் வந்துருச்சு புரிஞ்சுதா இதை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்குது ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ